நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தலைவர் 2016-17 தலைவரை இப்பொழுது ரோட்டேரியன் பிடிஜி கேவிஆர் அவர்கள் இன்ஸ்டால் செய்வார். பிரசிடென்ட் டாக்டர் ஆனி ரெக்லண்ட், ரெக்லண்ட் வந்திருக்காரா வரலையா? ஃப்ரெண்ட் ரெக்லண்ட் வரல. இன்றைய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி செவ்வகன் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் நண்பர் ஜெயசேகரன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அசிஸ்டன்ட் கவர்னர் நண்பர் மயில் பாலசுப்ரமணியம் அவர்களே, சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் சப் ஜட்ஜ் எஸ் பத்மநாதன் அவர்களே, செக்ரட்டரி பாஸ்ட் செக்ரட்டரி நல்லசிவன் அவர்களே, முரளிதரன் அவர்களே, மற்றும் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ், ஃபெலோ டேன்ஸ், ஆன்ஸ், ஆனட்ஸ், கெஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய விழாவில் ஜெயசேகரனை இரண்டாவது முறையாக தலைவராக அமர்த்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். அதற்கு முன்பாக நமது ஆனி ரெக்லண்டை பற்றி இரண்டு வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண் பிரசிடண்டாக இருந்து ஆட்சி செய்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம். அதையும் மீறி சிறப்பாக அவர் செய்துள்ளார். அவருக்கு ஒரு எல்லோரும் பெரிய ஒரு கரவுரை எடுத்து அவரை வாழ்த்துவதில் நாம் பெருமை கொள்கிறோம். எவ்வளவு நீங்கள் செக்ரட்டரி ரிப்போர்ட்டை பார்த்துருப்பீங்க, அவ்வளவு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கிளப்பை விட கம்பேர் பண்ணும்போது மிக அப்ரிஷியேட்டுக்காரு. அதே மாதிரி இரண்டாவதாக பிரசிடண்டாக வருவது கடவுள் கொடுத்த தவணுங்கிற, அதனால் அடுத்த வருஷம் ஆக்கி விட்டுறோம். ஏன்னா கடவுள் கொடுத்த தவறுன்னு சொல்கிறீங்க, ஏன்னா நிறைய செலவு இழுத்து வச்சிட்டீங்க, அதான் கொஞ்சம் பயம். அடுத்த வருஷம் இல்லாமல் பண்ணிடுவோம். இல்லாவிட்டால் அடுத்த பிரசிடண்ட் இப்போ ரெடி பண்ணி வச்சுருங்க. அதாவது எப்போவுமே இன்கமிங் பிரசிடண்ட்டை வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள இன்கம் பிரசிடண்ட்டும் ஒன்று வி ஹவ் டு செலக்ட் ஏர்லியர், அந்த மாதிரி பண்ணுறது தான் நல்லது. எப்பயுமே அப்படி சபமெலாம் வந்து பண்ணிடுவாங்க, இப்போ என்னன்னு தெரில, எனக்கு கொஞ்சம் வி இதாக இருக்கான்னு தெரில. எல்லோரும் அந்த பிரசிடண்ட் போஸ்ட் எடுக்க வரணும், வந்தால் தான் இந்த கிளப் வந்து சிறப்பாக வரும். மேகலிங்கமில் ஆரம்பித்த ஒரு கிளப்பு, மேகலிங்கத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரெல்லாம் கூட வந்து பிரபாகர் இருக்கார், எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிரசிடண்ட்டை மறுபடியும் கொண்டு வர வேண்டும். அதுபோல் இவங்க சேவைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில வார்த்தைகளை நான் ரோட்டரியை பற்றி கூற விரும்புகிறேன். போலியோ வந்து இந்த உலகத்தை விட்டே இப்போ அனுப்பணுங்கிற இதை வந்து 1985 ஆரம்பித்து அப்பொழுது அதற்கு வேண்டிய 120 மில்லியன் டாலர் கேட்டோம். அதற்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 240 மில்லியன் டாலருக்கு அதை வரைக்கும் அதை கலெக்ட் பண்ணி அந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 2005 அந்த போலியோவை ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது 20 வருஷம். ஆனால் அது முடியவில்லை. எல்லா கவர்மெண்ட் எல்லா ஆஃபீஷியல் எல்லாத்தையும் கூட்டி இணைத்து, இன்று ரோட்டரி மட்டும் செய்ய முடியாத காரியம், கவர்மெண்ட்டையும் இணைத்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல் மூலம் சிறப்பாக செய்து, இப்போது இந்தியாவில் ஒரு கடந்த 4 வருஷமாக இந்த போலியோ என்ற நோய் இல்லாமல் ஆக்கிவிட்டோம். அது இல்லாவிட்டால் எவ்வளவு குழந்தைகள் நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த ஒரு சிறப்பு நமது ரோட்டரிக்கு கிடைத்துள்ளது. இன்னும் 0.5% தான் இந்த உலகத்திலேருந்து போக்க வேண்டியிருக்கு. பாகிஸ்தான், இன்னும் கென்யா, இதுபோல் ஆப்கானிஸ்தானம் போன்ற நாடுகள் தான் ஒரு சில கேஸ்கள் இருக்குது. அதையும் இது விட்டால் இந்த உலகத்திலேருந்து மலேரியாவுக்கு அடுத்து இதை ஒழித்து விட்டதாக நாங்கள் பெருமை கொள்ளலாம். அதற்கு அடுத்து இந்த வருடம் போன வருடத்திலிருந்து கல்லாமை இல்லாமையாக்குறது, அதாவது லிட்ரஸி. லிட்ரஸி இருந்தால்தான் ஒரு நாடு சிறப்படைய வேணும். ஏன்னா நிறைய பேர் அந்த கல்வி அறிவு இல்லாதனால ஏமாற்றப்படுகிறார்கள். அதுபோல் என்ன அதோடைய டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப
ஒரு இடையூறாக இருக்குது. அதனால் அந்த இதை எடுத்திருக்கோம். அதில் வந்து முக்கியமான அதாவது கவர்மெண்டில் ஏற்கனவே இந்த இது வந்து கல்லாமை இல்லாமல் ஆக்குறங்கிற ஸ்கீம்லாம் இருக்குது, நிறைய பாயிண்டில் இருக்குது. ஆனால் அவங்க கண்ணி பண்ண முடியல. நாங்கள் எடுத்து அதை முதலே செய்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, 100,000 குழந்தைகளை வந்து படிப்பில்லாத கல்விக்கு வராத குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்காக 100,000 குழந்தைகளை இந்த வருஷம் கொண்டு வர முடிவு பண்ணியிருக்கோம். அதை எப்படி கொண்டு வர்றதுன்னா, ஒரு ஆளுக்கு வந்து 2,100 ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுத்து, அதுக்கு மீடியேட்டர்ஸை அவங்க அந்த படிப்பு அந்த ஸ்கூலில் சேர்க்க முடியாத இல்லாத இருக்கிற குழந்தைகளெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை வந்து ஏற்கனவே இந்த சப்சிடி உள்ள ஸ்கூலில் வந்து எல்லாம் ஏன்னா கவர்மெண்ட்டு எல்லா சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு சேர்க்கறது தான் மெயின் காரியம். அதற்காக ஒரு குழந்தைக்கு 2,100 ரூபா மூலம் இந்த வருடம் மட்டும் 100,000 குழந்தைகள் சேர்க்கணுங்கிற ஒரு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இதுவரைக்கும் 70,000 பேருக்கு 2,100 ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு செப்டம்பருக்கு தான் கடைசி, அதுக்குள்ளே 100,000 பேருக்கு கலெக்ட் பண்ணி அந்த சில்ட்ரன்ஸை 100,000 குழந்தைகளையும் பள்ளிக்கு கொண்டு வந்துடுவோம். அது பெரிய ஒரு ஒரு காரியமாக இருக்கும். நிச்சயமாக இந்த ரோட்டரிக்கு ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தும். அதுபோல் இவங்களுக்கு வந்து பல் கல்வி அறிவை ஏற்படுத்துறது, முதியோர் கல்வி, அதுலேயும் 60,000 பேருக்கு அந்த புக்ஸு ஸ்லேட்டு எல்லாத்தையும் கொடுத்து, ஒரு ஆளுக்கு 100 ரூபா மேடைக்கு கொடுத்து அவங்க கொண்டு வந்து, கவர்மெண்ட்லேயும் சப்சிடிலாம் இருக்குது, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கல, அதை வந்து நம்ம கொண்டு வந்து இது ப்ரிசர்வ் பண்ணப்போம். அதுக்கடுத்து வந்து சைல்டுக்கு நிறைய இடத்துல வந்து அதாவது பிரிஷனர் குழந்தைகள் மற்றும் பிச்சை எடுக்கிற குழந்தைகள் எல்லாம் நிறைய அவங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்குங்கிற அந்த வந்து அவங்களோட கேர் எடுக்கணும்னு சொல்லியது. அடுத்து ஹாப்பி ஸ்கூல், ஹாப்பி ஸ்கூல் வந்து ஒரு பள்ளிக்கூடம் வந்து சிறப்பாக இருந்தால் தான் வந்து பிள்ளைகள் வந்து படிக்க முடியும். இப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக எல்லாம் டிவி மூலமாக ஸ்கூல் வந்துச்சு. அந்த சிஸ்டத்தை வந்து முதல்ல இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பண்ணுறதாக இருக்கும். ஏன்னா நிறைய ஃபீஸ் வாங்குகிற ஸ்கூலில் வந்து அவங்களே அந்த 100,000 ரூபா 2,00,000 வாங்கும்போது அந்த டிவி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒன்லி ஃபார் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் கொடுக்குறதா இருந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தான் கம்மியாக இருக்க வழியாக மகாராஷ்டிரா அங்கெல்லாம் எல்லா ஸ்கூல்லேயும் நம்ம ரோட்டரி மூலம் நிறையா பண்ணியாச்சு. இ லேர்னிங், தட் இஸ் இ லேர்னிங் மூலிமா அது கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு பெரிய பேர் இருக்குது. இதுக்கு இந்த ஸ்கீமுக்கு பேர் டீச்சர் சப்போர்ட். அவங்க வந்து புது புது முறையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, அதை முதல்ல அவங்க டீச்சர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுபோல் அவங்களுக்கு ரெக்கக்னேஷன் பண்ணுங்கிறது அது ஒரு டீச்சர் சப்போர்ட்டு. அடுத்து இ வந்து எலக்ட்ரானிக், அது இ லேர்னிங். ஏ ஃபார் அடல்ட் லிட்ரஸி, சி ஃபார் சைல்டு கேர், ஹெச் ஃபார் ஹாப்பி ஸ்கூல். இந்த இதில் நாங்கள் 2017லேயே இந்தியாவில் வந்து 100% லிட்ரஸி கொண்டு வரணுங்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம். அது நிச்சயமாக முடியாது இருக்கக்கூடிய காரியமல்ல. ஏன்னா பீகார் யூபி அந்த ஏரியாவிலெல்லாம் ரொம்ப குறைஞ்ச 53% தான் படிப்பு லிட்ரஸி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 80% வரைக்கும் இருக்குது, 74% 80% இருக்குது. கேரளா வந்து ஆல்மோஸ்ட் 98% வரைக்கும் லிட்ரஸி இருக்கிறதுனால அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. அதனால் எல்லோரும் அந்த நம்ம ரோட்டரி மெம்பர் எல்லாமே இந்த டீச் ப்ரோக்ராமை பங்கு பெற்று இந்த ப்ரோக்ராமை நம்ம சக்ஸஸபிளாக காட்டணுங்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். அதுபோல் நிறைய ப்ராஜெக்ட் இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் க்ளீன் இண்டியா, அதாவது மோடியோட ப்ரோக்ராம் கொண்டு வந்த க்ளீன் இண்டியா ப்ரோக்ராம்லாம், அதையும் நிறைய டஸ்ட்பின்னு இதையெல்லாம் அதே மாதிரி கொண்டு வந்து வச்சு பண்ணணும்னு சொல்லி இப்போ கவர்னர் சொல்லியிருக்காரு. அதை அநேகமாக நம்ம அஸ்வினி கவர்னர் அதை பற்றி பேசுவார் நினைக்கிறேன். அதனால் இந்த சேவை அதாவது அவங்க ஆங்கி வந்து வரும்போது அந்த டிசிசியை நிச்சயமாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் செமினார்லேயும் வரும்போது அவங்க அந்த ட்ரெஸ் கோடு எல்லாமே வி ஹவ் டு அப்ரிஷியேட்டு. அதே மாதிரி கிளாடிஸ் அந்த அம்மாவும் சிறந்த ஒரு சேவை பண்ணியிருக்காங்க. ஒரு செமினாரே அவங்க நடத்தியிருக்காங்க, டிசபிள்டு ஸ்போர்ட்ஸு செமினார் நடத்திருக்காங்க. என்னங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டிருக்குங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து இவ்வளோ சிறப்பாக ஒரு செமினார் நடத்தி முடிக்கிறாங்கிறது நிச்சயமாக அவங்க எத்தனை பேர் கால் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்து செலுத்திக்கிறேன். அதுபோல் இனி வரப்போகிற நம்ம ஜெயசேகரன் அவர்கள் ஏற்கனவே அதில் மிகவும் தெளிவானவர். அதனால்
எந்தவித அவருக்கு அறிவுரையும் தேவையில்லை என்று நினைக்கிறேன். என்னங்க எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால் அவர் சிறப்பாக பண்ணுவாங்க. ஏற்கனவே கண்டினியூங் ப்ராஜெக்ட் வந்து நிறைய அந்த கிளப்பில் இருக்கனால அவருக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும். அதனால் அவரை அவருடைய வருஷம் இன்னும் சிறப்பாக பண்ண வேண்டும். எல்லாத்துக்கும் டாக்டர் துணை இருக்கிறது. அவர் டாக்டர் இருக்கிற வரைக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இந்த கிளப்புக்கு வராது. பிரபாகரன் எல்லாருக்கும் போது அதேபோல் மேலப்பாளையத்தில் எடுத்த உடனே சிறப்பாக பண்ண போகிறார். அவர் பெரிய பாட்டு கச்சேரிகள்லாம் நடத்துவார்னு நினைக்கிறேன். சிறந்த பாடகர் அவர் இருக்க வரைக்கும் இந்த கிளப்புக்கு எந்த வித ஒரு இதுவும் நடக்காது. இன்னும் அவங்க ஆனி வந்து வெறுமன பாஸ் பிரசிடண்டாக இருக்கக்கூடாது. எல்லா இதுலேயும் பங்கு கொண்டு சிறப்பாக இன்னும் பேர் பெற்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நல்ல போர்ட்ஸில் எடுத்து சிறப்பாக பண்ண வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்று நமது ஜெய்சர் அவர்களை இந்த திருநெல்வேலி சப் கிளப்பின் தலைவராக ஆக்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். முதலில் அந்த நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.